Hi, I am Sundar. Twelfth standard la matrix determinant la inversion method paakaporum. Idu 11th business maths ku use aagum. So enna sum pathina example 1.8. So inversion method vandu solve pananum. So moonu equation kuduthirupanga. So inversion method enna kattina ax equal to b. So idha vandu form inda formula irukanum. X nu enna katti x solution paakanum. X is equal na a angittu ponaanalum inverse aagum. A inverse b. அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு தெரியணும், எக்ஸ் என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும். ஸோ ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 2 - 1 + 3. இதோட கோஎஃபிஷியன்ட்னு கேட்டிங்கன்னா 1 1 1. இதோட கோஎஃபிஷியன்ட்னா 1 - 1 1. ஸோ இது எல்லாமே எழுதுறது தான் ஏ. எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னோன் நம்பர் வேரியபிள் எக்ஸு ஒய் இஜெட். ஸோ வேரியபிள் தான் எக்ஸ். பி என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் 962. ஸோ 962. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 1 / |A| அட்ஜாயின்ட் ஏ. அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும், மாடலஸ் ஏ வேணும். ஸோ அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா மாடலஸ் ஸோ மாட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். மாடலஸ் ஏக்கு நீங்கள் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோ, ஏன்னா ஏதாவது ஒரு காலம். ஸோ ரோ 1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரோ 2 எடுத்துக்கலாம், ரோ 3 எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிறோம் ரோ 1 எடுத்துக்கிறோம், அப்போ 2 எடுக்கிறோம். 2 எடுத்துட்டோம்னா இதோட ரோவையும் இதோட காலத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், 1 1 - 1 1. இதை எழுதிக்கணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸுனா ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுக்கணும், அதுக்கடுத்து மைனஸ் எடுக்கணும். ப்ளஸ்ஸுன்னு சிம்பிள் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ண பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் அடுத்து மைனஸ் சிம்பிள். மைனஸ் எடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதனால் இந்த ப்ளஸ் 1 எடுக்கிறேன். இதோட ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் இதோட ரோவையும் இதோட காலத்தை விட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்பர் 1 1 1 1 அது இங்கே போயிருங்க. அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் இது ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 3 போட்டுருங்க. ஸோ இதோட ரோவையும் இதோட காலத்தை விட்டுருங்க, 1 1 1 - 1 அதை அப்படி எழுதிருங்க. இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பண்ணும், இப்படி கிராஸ் பண்ணும்போது 1 1 = 1 அப்படியே போட்டுருங்க. அடுத்து கிராஸ் பண்ணும்போதே முன்னாடி மைனஸ் போட்டுருணும், -1 1 - -1 வரும், அதனால் +1 போட்டிருப்போம். அடுத்து பாருங்கள் 1 1 = 1, அடுத்து கிராஸ் பண்ணும்போது மைனஸ் போட்டு 1 1 = -1. அடுத்து பாருங்கள் 1 - 1 - 1, அடுத்து கிராஸ் அதனால் மைனஸ் போனால -1. இப்போ 1 + 1 ஆட் பண்ணால் 2 2 = 4, 1 - 1 = 0, அப்போ டோட்டலாக 0 ஆயிருந்த டேமேஜ் 0 ஆயிரும். -1 - 1 - 2, -2 - 3 - 6, 4 - 6 - 1 - 2 வரும். இப்போ மாடலஸ் ஏ வந்து என்ன வருதுன்னா டிடெர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதனால் இது வந்து நான் சிங்குலர். 0 வந்துச்சுன்னா சிங்குலர், 0 வந்துச்சுன்னா இது டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். சரிங்களா, இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கு கேட்பாங்க சிங்குலராக நான் சிங்குலர்னு கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணிங்கன்னா சிங்குலர் நான் சிங்குலர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த அட்ஜாயின்டியா கண்டுபிடிக்கும். இந்த அட்ஜாயின்டிய ஃபார்முலா கேட்டிங்கன்னா இந்த ஏ தான் ஏக்கு தான் அட்ஜாயின்டியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தட் கேட்டிங்கன்னா சென்டரில் ஆரம்பிக்கும், சென்டர். ஸோ 1 1 மறுபடியும் அங்கேருந்து 1 மறுபடியும் சென்டருக்கு வரணும், 1. அப்போ 4 நம்பர் எழுதணும் பாருங்கள், இருக்கு பாருங்கள், 1 1 1 1 சென்டர் போயிட்டோமா, அதுக்கடுத்து கீழே வாங்க -1 1 மறுபடியும் 1 - 1 அது எழுதியிருப்போம், -1 1 1 - 1 கீழே முடிச்சுக்கலாம். அடுத்து மேலே போங்க, -1 3 - 1. ஸோ அதை அப்படி எழுதியிருப்போம், -1 3 - 1. இப்போ எங்கே ஆரம்பித்தோம் அங்கே தான் வந்து முடிக்கணும். இப்போ இங்கே தான் ஆரம்பித்தோம் மறுபடியும் இங்கே முடிக்கணும், 1 1 1 1. ஸோ அதை அப்படியே 1 1 போட்டிருப்போம். இதுக்கடுத்து மேலே கண்டிப்பான முறையில் இந்த டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கணும், மறந்துடாதீங்க, டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கணும். இது ட்ரான்ஸ்போர் பண்ணால் ஆன்சர் தப்பா போயிடும். ஸோ இப்போ இதுக்கு இருக்கிற மெத்தட் கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிராஸ் 1 1 = 1 போட்டிங்களா, அடுத்து கிராஸ் பண்ணும்போது மைனஸ் போட்டுருணும், 1 1 - -1 ஆகும், இப்போ +1 மாறிடும். இங்கே பாருங்கள் அடுத்தது வாங்க, 1 1 = 1, அடுத்த கிளாஸ் வந்து -1 அப்போ -1, 1 - 1 = -1, அடுத்த கிளாஸ் மைனஸ் போட்டு 1 1 - -1. அது இங்கே வாங்க -1 3 - 3, அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வரும் -1 1 உங்களுக்கு +1 ஆயிரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 1 2 = 2, 1 3 - -3, 1 1 - -1, அடுத்து மைனஸ் வரனால -2 - +2 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நினச்சி வந்துடும். 1 + 1 ஆட் பண்ணால் 2, இது 0 ஆகிடும். -1 - 1 ஆகும், -2 ஆகும். இது பாருங்கள் -2 ஆயிரும், இது -1 ஆயிரும், இது +1 மாறும், இது -4 மாறும், இது 1 மாறும், 2 + 1 = 3 வந்துடும். சரிங்களா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேட்டிங்கன்னா இந்த நிறை அதாவது இந்த ரோவெல்லாம் அப்படியே இப்படி காலமாக மாற்றுங்க. 2 0 - 2 - 2 எழுதுங்க, 2 - 1 1
டூ மைனஸ் ஒன் ஒன்று போயிடுதுங்க, மைனஸ் ஃபோர் ஒன் தெரியுது, மைனஸ் ஃபோர் வந்து போயிடுதுங்க, அவ்வளோதான். இதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அஜாயின்ட் ஏ. என்ன கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஏ இன்வெர்ஸ் என்ன வேணும், ஒன் பை மாடுலஸே அஜாயின்ட் ஏ வேணும். ஒன் பை மாடுலஸே கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூ அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் டூ அஜாயின்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அஜாயின்ட் ஏ வந்து இதுதான் அஜாயின்ட் ஏ. டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஜீரோ, மைனஸ் ஒன் ஒன், மைனஸ் டூ ஒன் த்ரீ, அது அப்படியே வந்து ரெடினா போகும். இதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏ இன்வர்ஸ். நமக்கு என்ன கிடைக்கணும், எக்ஸ் ஒய்ஜெட்டோட ஆன்சர் கிடைக்கணும். இன்வர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய்ஜெட் கிடைக்கணும். அது பார்க்கல வந்து ஏ இன்வர்ஸ் பி, இது ஃபுல்லாகவே ஏ இன்வர்ஸ். பி வந்து நமக்கு தெரியும், ஸோ பி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கிறோம். இதுதான் பி, நைன் சிக்ஸ் டூ, நைன் சிக்ஸ் டூ எழுதும். ஸோ இது சாதாரண மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை. ஸோ ரோ வச்சு அப்படியே காலம் ஃபுல்லாக மல்டி பண்ணுங்கள். டூ நைன் சார் எயிட்டீன், மைனஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல், மைனஸ் ஃபோர் சார் எயிட்டு, அடுத்து ஜீரோ ஜீரோ ஆகிடும், மைனஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்துடும், ஒன் டூ சார் டூ வந்துடும், மைனஸ் டூ டூ நைன் எயிட்டீன் வந்துடும், ஒன்று இன்ட்டு சிக்ஸு சிக்ஸ் வந்துடும், த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் வந்துடும். இப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் டுவெல் மைனஸ் எயிட் ஆயிரும், மைனஸ் டுவெண்ட்டின் ஆயிரும், அப்போ என்ன வரும், மைனஸ் டூ வரும். இதை பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர், இதை பண்ணி என்ன வரும், மைனஸ் சிக்ஸ் வரும். இப்போ மைனஸ் ஒன் பை டூ உள்ளே கொண்டு போய் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், டூ டூ கேன்சல் பண்ணால் ஒன்று வந்துடும், டூ அடுத்து மைனஸ் கேன்சல் ஆயிரும், டூ ஃபோரை வந்து டூ ஆடி பண்ணால் டூ, சிக்ஸை டூ ஆடி பண்ணால் த்ரீ, எல்லாமே பாசிட்டிவ் வந்துடும். ஏன்னா நெகட்டிவ் பண்ணுறதுனால, இங்கே நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறனால எல்லாம் பாசிட்டிவ் மாறிடும். அதேபோல் எக்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் என்ன பாருங்கள், எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, ஒன்று, ஒய்க்கு நேரம் என்ன இருக்குது, டூ, ஜெட் நேரம் என்ன இருக்குது, த்ரீ. ஸோ இதுதான் இன்வர்ஸ் மெத்தட் பார்க்கக்கூடிய ஃபார்முலா. எப்படி எழுதுங்கன்னா ஏசி ஏஎஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுங்க, ஹெச் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, இன்வெர்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஒன் பை மாலசி அஜாயின்டியே. இதில் மாலசியை கண்டுபிடிக்கணும், மாலசி எப்படி கிடைக்கும் ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சுந்தர்.